Gracias. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிளே தமிழாக ஸோ இன்றைக்கு நம்ம சேனலில் டாப் டென் ஆக்ஷன் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றில் ரிலீஸ் ஆனது அது மெயினாக நம்ம இதெல்லாம் தமிழ் டப்பில் இருக்குது அது மட்டும் இந்த லிஸ்ட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வே எந்த மூவிஸ் எந்தெந்த இடத்துல வந்துருக்கு ஃபுல்லா இன்னிக்கி வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் வாங்க டேட் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மள டென்த் இடத்துல இருக்க வேணம் டு தான் லெட் த பி கார்னேஜ் ஸோ படத்துக்கு ஐம் டிபி சிக்ஸ் ரைட்டிங் தந்திருக்காங்க அண்ட் நல்ல ஒரு ஆக்ஷன் கேட்டகிரியான மூவி தான் படம் மேபி ஸ்டார்ட் ஆகுன மேபி இருக்கலாம் ஜஸ்ட் போனால் தேர்ட்டி மினிட்ஸ் ஆனால் படத்தில் எங்கெங்கெல்லாம் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் காமெடினோமோ வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க மெயினாக நம்ம வெனமோட கேட்டர் தான் ஸோ இந்த படம் ஃபுல்லாக இன்னும் நல்ல கொஞ்சம் காமெடி ஹியூமர்ஸோட அண்ட் எக்ஸ்ட்ரீமான ஆக்ஷன் விஷுவல்ஸோடு நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுவும் கிளைமேக்ஸ் செக்மெண்ட்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கார்னேஜ் வேர்சஸ் வெனம் என்ற சீனே பார்த்தீங்கன்னா அப்படி அல்டிமேட்டாக இருந்திருக்கு அதுவும் தேட் Lá para sound effect, whatever. பயங்கரமாக கிரியேட் பண்ணியிருந்தாங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருப்பாங்க ஆனால் செம்ம இம்பாக்ட்ஃபுல்லான்னு தெரியும் அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டோரி லைன் பயங்கரமாக இல்லை அப்கமிங் வெனம் வேர்ஸில் இன்னும் எக்கச்சக்கமான விமன்ஸோட கேட்டர்ஸ்லாம் வர மாதிரி தான் ஸ்டோரியை டெவலப் பண்ணியிருக்காங்க எப்படியும் அப்கமிங் டேஸில் சோனிலேருந்து இன்னும் நீங்கள் நிறைய வெனம் மூவிஸ்லாம் பார்க்க தான் போகிறீங்க பட் இப்போதையும் நல்லபடியாக கிரியேட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த வருஷத்தில் ஒரு நல்ல ஆக்ஷனான மூவி நம்ம நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் நம்மள நைன் தியேட்டரத்தில் இருக்க நம்ம மோட்டல் காம்பேக்ட் மூவி தான் ஸோ படத்துக்கு ஐம்பிவி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ரேட்டிங் தந்திருக்காங்க பட் படம் நம்ம கிளாசிக்கல் மூவி மாடல் காம்பேண்ட் நீங்க பாத்து இருப்பீங்க அண்ட் ஸ்டோரி கண்டினியூஷன்லாம் கிடையாது ஆனால் மாடல் காம்பேக்ட்டே ஃபுல்லா கேம் பேஸ்ட் ஆன ஒரு மூவி தான் ஸோ கேம்ல ஃபுல்லா எல்லாம் கேட்டவே இருப்பாங்க அண்ட் அதை வச்சு நம்ம ஃபுல்லா ஃபைட் பண்ற மாதிரிதான் இருக்கும் அதேதான் இப்போ என்டா லேப் ஆக்ஷன் மூவியை பயங்கரமாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு கிளாசிக்கல் மூவி நல்லபடியாக தான் இருந்திருக்கு ஆனால் அந்த டைமில் சிஜேஐயோட ஓகே ஆனால் இப்போ மாடர்ன் வச்சு அண்ட் சிஜே எல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க ஃபுல்லா பிளச்சர்டான கன்டென்ட்டோட இருக்கு ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாவே லைக் நம்ம ஹீரோ சைடில் ஒரு டீம் இருக்கும் வில்லன் ஆப்போசன் சைடில் இன்னொரு டீம் இருப்பாங்க அண்ட் அவங்க உள்ள தான் பேட்டில் நடக்க போகுது அண்ட் ஆக்சுவலாக உண்மையாக பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டோரியில் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்காது வெறும் அது முன்னாடி என்னென்ன ஹைப் என்ன க்ரியேட் பண்ணமோ எல்லா கேரக்டருக்கு பின்னாடி என்ன பேக்ரவுண்ட் ஸ்டோரி அவங்களுக்கு என்னென்ன பவர் இருக்குது அதை பற்றி தான் ஃபுல்லாத்தையும் நல்லபடியாக காமிச்சிருப்பாங்க மெயினாக நம்ம சப் ஜீரோவும் ஸ்கார்பியோன் தான் வந்து சம் அல்டிமேட்டாக காமிச்சிருந்தாங்க அதனால் அப்கமிங்காக இன்னும் இந்த படத்துக்கு எக்கச்சக்கமான பார்ட்ஸ் வர தான் போய்டு டூ த்ரீன்னு சொல்லிட்டு அண்ட் அதில் தான் ஒரிஜினல் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகும் அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் இஸ் எய்த் இடத்துல இருக்க நம்ம பிளாக் வீட்டோ தான் ஸோ படத்துக்கு ஐம் டிவி சிக்ஸ் பாயிண்ட் செவன் ரேடிங் தந்திருக்காங்க நல்ல ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சரான ஸ்டோரி தான் படத்துலேயும் காமிச்சிருந்தாங்க ஸோ ஆக்சுவலாக நிறைய பேருக்கு டவுட் எப்படி நம்ம அவன்ஜர்ஸ் கேமில் தான் நம்ம நர்தாஷா இறந்துருவாங்களே இதுக்கப்புறமும் எப்படி அவங்க பிளாக் விடோ மூவி திரும்ப எடுத்து கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலாக ஒரிஜினல் டைம்லைன் பிரகாரமாக பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் சிவில் வார்க்கு அப்புறமா இருக்க அந்த லைனில் தான் நான் நம்ம பிளாக் விடோ மூவியோட ஸ்டோரியே காமிச்சிருப்பாங்க அண்ட் இவங்களோட கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஸ்டோரி ப்ளஸ் அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருந்தது இருக்குது ஸோ அந்த ஃபேமிலி எந்த மாதிரி அவங்க சிஸ்டர் யார் அதெல்லாம் நல்லபடியாக இந்த படத்துலையும் காமிச்சிருப்பாங்க அண்ட் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய பிளாக் வீடியோஸ்லாம் இருக்காங்க அண்ட் படத்தோட ஸ்டோரி கிளைமேக்ஸ் வரையும் சூப்பராக போகும் அண்ட் கிளைமேக்ஸ் விஷுவல் ஃபைட்டும் நல்லபடியாக கிரியேட் பண்ணியிருந்தாங்க எல்லாமே ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்டாக தான் இருக்கும் அதனால் ஆஸ் ஆக்ஷன் கேட்டகரி வைஸ் படத்தில் பயங்கர மாசாக தான் இருந்திருக்கு அண்ட் பை தவிர நம்ம தமிழ்லாம் அவைலபிளாக தான் இருக்குது இன்னும் நீங்கள் பார்க்காம தான் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க ஏன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டாலில் அவைலபிளாக தான் இருக்குது சார் செவன்த் இடத்துல இருக்க நம்ம சாங்ஷி மூவி தான் அந்த லெசன்ஸ் ஆஃப் த டென் டிரிங் ஸோ படத்துக்கு காம் டிவி செவன் பாயிண்ட் ஃபைவ் ரேடிங் தந்திருக்காங்க அண்ட் நம்ம சாங் மூவி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் ஆகிறார் நம்ம எம்சியூல வந்தோடனே வேற ரோல் பண்ணிட்டாரு ஸோ படம் வந்து ஸ்டார்டிங் அப்படியே கொஞ்சம் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி அண்ட் நல்ல ஒரு காமெடி அண்ட் அதே மாதிரி நிறைய சீன்ஸோட பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க ஆனால் எங்கெங்கெல்லாம் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வரணுமோ எல்லாமே பயங்கர மாசாக கிரியேட் ஆகிருக்கு மெயினாகவே கடைசி மூமெண்ட்டில் நீங்கள் அன்எக்பெக்டடான சில டிராகன் விஷுவல்ஸோடு பார்க்க போகிறீங்க எல்லாம் நல்ல அப்படியே ஒரு சின்ன வார் சீனே கிரியேட் ஆகும் அண்ட் அதே மாதிரி தான் என் சாங்ஸி மூவி ஆஸ் ஏ விஷுவல் மட்டும் இல்லாமல் ரியல் அந்த ஆக்ஷன் காம்பாக் லைக் மாஸ்டர் ஆர்ட் ஃபைட்டிங் ஆகட்டும் அதெல்லாம் டாப் லெவலில் வந்திருக்கு அதனால தான் என்டையர் மூவி எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு அண்ட் நம்ம சாங்ஸு புதுசாக வந்தோடனே எல்லாத்தையும் அக்செப்ட்டும் பண்ணிட்டாங்க நம்ம மார்படல ஸோ அப்கமிங் டேஸில் இவர் அப்படியே நம்ம நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம் போகிறீங்க அண்ட் ஆஃபிஷியலாக நம்ம சாங்ஷியோட செகண்ட் பார்ட்டும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் ஆக்டிவாக இருக்குது லைக் ஸ்டோரி ஒர்க்கெல்லாம் எல்லாம் சிக்ஸ்த் இடத்துல இருக்க நம்ம Free Guy மூவி தான் எஸ்காய் ஸோ ஃப்ரீ காய் என் டயர் வந்து ஒரு பயங்கரமான விஷ்வல் கேட்டகிரி ரியான் மூவி தான் ஆனால் படத்துலேயே நல்லா ஆக்ஷன் சீன்ஸோடு கிரியேட் பண்ணியிருக்காங்க அண்ட் படத்துக்கு ஐம்பிபி செவன் பாயிண்ட் டூ ரேட்டிங் தந்திருக்காங்க மெயினாக நம்ம ரியாண்ட் ரனோல் சார் தான் ஸோ அவர் இருந்தாலே ஆஸ் ஏ காமிக் டைமிங் வைஸ் நல்லபடியாக தான் இருக்கும் அண்ட் நம்ம தமிழ் டபுலாம் சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க மெயினாகவே என்டயர் ஒரு வீடியோ கேம் உள்ளே இருக்க ஒரு கேரக்டர் மாதிரி தான் வருது நம்ம ஹீரோ அவர் தான் ஃப்ரீ அண்ட் ஆனால் அவர் வந்து லைக் ஏஐயோ உருவாக்கியிருக்காங்க ஸோ அவர் சொந்தமாக யோசிக்க முடியும் அந்த கேமில் என்னென்னலாம் சேஞ்சஸ் கொண்டு வராரு அண்ட் கடைசியில் கேமே க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அண்ட் அந்த போய் எப்படி ஒரு காப்பாற்றுறாரு இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டோரி போட்டிருக்காங்க மெயினாக படம் ஃபுல்லாக லைக் ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் ஒரு லவ் ஸ்டோரியும் இருக்குது அதனால பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஃபீல் குடான மூவி விஷுவல்ஸ் எல்லாம் செம்மையாக ஸ்டன்னிங்காக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க லைக் நான் ரெடி பிளேயர் ஒன் மூவி பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீல் பண்ணேனோ அதே மாதிரி தான் இந்த ஃப்ரீ டைம் மூவிலையும் ஃபீல் பண்ணியிருந்தேன் அதனால் ஆஸ் ஏ ஆக்ஷன் காமெடி வைஸ் எல்லாமே டாப் லெவலான ஒரு மூவி அண்ட் நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த் இடத்துல இருக்க நம்ம நோ டைம் டூ டை ஸோ இருக்கிறதுலே பயங்கரமான ஒரு ஸ்பை த்ரில்லரான மூவியாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க அண்ட் இமோஷனல் எல்லாம் வேறு லெவலில் இருந்து இருக்குது ஸோ படத்துக்கு டைம்

படத்தை வந்து நல்லபடியாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு ஸ்பை திரு என்னென்ன காம்பனென்ட்ஸ்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் படத்தில் பயங்கரமாக இருக்கும் அண்ட் நான் நினச்சிக்கூட பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு இமோஷனல் செக்மெண்ட்டும் அவங்க ஆட் பண்ண முடியும்னு ஆனால் அதையும் ஆட் பண்ணியிருக்காங்க அந்த இமோஷ்னல் செக்மெண்ட் கூட நல்லபடியாக மெயின்டைனாக இருந்தது ஸோ படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு லெகர்ஸியை டாப் லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க அண்ட் அந்த டாப் லெவலில் வரைக்கும் அதேப்ட்ரே மெயின்டைனும் பண்ணியிருக்காங்களா தான் இந்த படம்லாம் வேறு லெவலான ஒரு மூவி ஸோ இன்னும் ஓடிடி நம்ம ரிலீஸ் ஆகல எல்லாருமே தான் கேட்டு தான் இருக்கீங்க சோ அதை பத்தி ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்தால் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுவேன் ஆனால் மேக்ஸிமம் இப்ப வர வேண்டிய டைம் தான் மேபி வரலாம் இந்த மந்த் எண்ட்ல இல்ல ஜான் மந்த்ல வந்துரும் நம்ம லிஸ்டில் ஃபோர்த்து ஏடத்தில் இருக்க தி சுசைஸ் கால் ஸோ படம் ஃபுல்லாகவே பியூர் ஆக்ஷன் தான் ஃபுல் காமெடி கேட்டகிரியான மூவி அண்ட் திசுலேருந்து திருப்பியும் ஒரு நல்ல செக்மெண்ட்டான மூவியை கொண்டு வந்திருக்காங்க ஸோ படத்துக்கு அம்மி செவன் பாயிண்ட் த்ரீ ரேடிங் தந்திருக்காங்க அண்ட் மெயினாக நீங்கள் ஆஸ் ஏ லைக் சூப்பர் ஹீரோ ஃபேன்ஸாக இருந்தால் டெஃபினட்டாக அந்த படத்தை பாருங்கள் ஏன்னா இங்கெல்லாம் சூப்பர் ஹீரோஸ் கிடையாது எல்லாருமே வில்லன்ஸுக்கு தான் அண்ட் வில்லன்ஸாக இருந்துக்கிற ஒரு டீமாக உருவாக்கி அண்ட் இந்த மிஷின் ஆச்சுரலாக அவங்க எல்லாருமே சாப்பிட வேண்டிய மிஷின் தான் அந்த தான் அந்த டைட்டில் அப்படி தான் இருக்கும் ஆனால் இங்கே போய் எப்படி அந்த மிஷினை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்க உள்ள எக்கச்சக்கமான செக்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் படம் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா இடத்துலையும் மெயினாக நம்ம ஆக்ஷன் சீன்ஸ்க்காக தான் இந்த படத்தை நம்ம லிஸ்ட்டையும் கொஞ்சம் மேலே டாப் லெவலில் கொண்டு வந்திருக்கேன் ஸோ அதுக்காகவே இன்கேஸ் பார்க்காம தான் டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் நம்பர்ஸில் சில தேர்ட் இடத்துல இருக்க நம்ம ஸ்பைட் மேட் நோ வே ஹோம் தான் எஸ் கைஸ் அண்ட் படம் இப்போதைக்கு ஐம் டி நைன் ரேட்டிங் தந்திருக்காங்க ஸோ இப்போ அது அப்படியே கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிரும் பை த வே என்டையர் மூவி என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் இது வந்து என்டயர் ஆக்ஷன் மூவி இல்லாமல் ஆஸ் எ ஒரு கூஸ் பம்மிங் மூவி தான் சொல்லுவேன் ஏன்னா எல்லா செக்மெண்ட்ஸில் ஒரு கூஸ் பம்மிங் மூமெண்ட் வரும் அண்ட் ரியலாகவே சொல்கிறேன் படம் ஃபுல்லாக வேறு மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்தாங்க ஆஸ் எ ஸ்டோரி வைஸ் படத்தில் ட்ராமாவும் வந்துருக்கு இமோஷன் இருக்கு அண்ட் எங்கெல்லாம் ஆக்ஷன் மோ அதெல்லாம் தாறுமாற பண்ணியிருக்காங்க அதனால தான் நம்பலிஸ்ட் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ டெஃபினட்டாக இன்னும் நீங்கள் இருந்தால் தாட்டா தேட்டரில் போய் பாருங்கள் அப்போ ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அண்ட் பைதே இந்த படத்துக்குலாம் எப்போ ப்ரோ ஓடிடிலாம் வரும் இப்போ கேட்க ஆரம்பிச்சுருக்கீங்க டெஃபினட்டாக லேட் ஆகும் ஏன்னா மார்க்கெட் செம்மையாக போயிட்டுருக்கு படத்துக்கு ஸோ அதுக்குள்ளேயே வந்து ரிலீஸ் பண்ணால் அவங்க மார்க்கெட் வேல்யூ கொஞ்சம் கம்மியாகிடும் அதனால் டெஃபினட்டாக அது வந்து இன்னும் கொஞ்சம் லேட்டாகும் மேபி மார்ச்சுக்கு ஆகலாம் அதனால் அது அப்படியே கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நீங்கள் இன்னும் படத்தை பார்க்காம தான் தேட்டா தேட்டரில் போய் பாருங்கள் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே தாறுமாறாக இருந்திருக்கு தமிழிசில் செகண்ட் இயர் இடத்துல இருக்க தி டுமாரோ வாசோ படம் ஃபுல்லாகவே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கேட்டகரியான மூவி தான் அண்ட் ஆக்ஷன் இதில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏலியன்ஸ் வர்சஸ் ஹியூமன்ஸ் தான் நம்ம நஞ்சு கூட பார்க்க முடியாத சில இடத்துலலாம் அவ்வளோ ஆக்ஷன் போட்டிருக்காங்க அதுதான் ஆஸ் எ விஷுவலாக பார்க்குறது படம் அல்டிமேட் செஞ்சாக இருந்திருக்கு அண்ட் இதெல்லாம் சரி தான் படத்துக்கு ஆண்டிபிக் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ரேட்டிங் தந்திருக்காங்க ஸோ பை த வே இந்த படம் ஃபுல்லாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிக்க வேண்டிய மூவி அதான் பிக் ஸ்கிரீனான மூவின்னு சொல்லுவேன் ஸோ படம் ஃபுல்லாக அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அதுலேயும் பெஸ்ட்டாக தான் போயிருக்கு அண்ட் மெயினாக நம்ம தமிழ் டபுள் எல்லாம் அண்ணா நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணாங்களா அதனால் இன்னும் நீங்கள் பார்க்காம தான் ஒன் ஆஃப் த பெஸ்டான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் கேட்டகிரி மிஸ் பண்ணுற போகிறீங்க அதனால ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருங்க நிறைய இடத்துல விஷுவல் சீன்ஸ் எல்லாமே பயங்கர ஸ்டாண்டிங்காக கிரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படியே என்ன சொல்கிறது ஏலியன்ஸ் எல்லாம் எப்படி கொச்ச கொச்சையாக வரணுமோ அந்த லெவலில் அந்த சீன்ஸ் எல்லாத்துலேயும் அதில் நம்ம வேறு மாட்டிப்பார் அண்ட் நல்லா கன் ஃபயரிங்லாம் செம்மையாக பண்ணியிருப்பாங்க நம்ம நம்பலிஸ்டையும் அப்படியே டாப் ஆன இடத்துல கொண்டு வந்திருக்கோம் அண்ட் நம்பலிஸ்டர் நம்பர் ஒன் இடத்துல இருக்க நம்ம காட்ஸ் லவ் வர்சஸ் கா மூவி தான் படத் கேம் பி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ரேட்டிங் தந்திருக்காங்க அண்ட் இது வந்து ஹியூமன் லெவலான பேட்டிலே கிடையாது இது வந்து அப்படி காட்ஸ் மாஸ்டர்ஸ் லெவலான ஒரு பேட்டில் சீனே க்ரியேட் பண்ணியிருந்தாங்க அதனால தான் படத்தோட ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே இன்னொரு மூவி கூட என்னால் கம்பேரே பண்ண முடியாது ஏன்னா இதில் என்கிட்ட சிட்டிஸே வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு விஷுவலாக காமிச்சிருந்தாங்க ஸோ நம்ம காட்ஸுலா வேர்சஸ் காங் இந்த கான்செப்ட்லாம் லைவ் ஆக்ஷனாக வந்தால் எப்படி இருக்கும்னு நஞ்சு பார்க்க முடியாது அது அப்படியே ஸ்க்ரீன் ப்ளேவில் பயங்கரமாக கொண்டு வந்திருக்காங்க அண்ட் கட்சியில் ஒரு ஃபைனல் எலிமெண்ட்டும் ஆட் பண்ணியிருந்தாங்க அது நம்ம யாராலையும் கெஸ் பண்ண முடியாத ஒரு இந்த ஆப்ஜெக்ட் ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் படத்தை எங்கேயோ கொண்டு போயிருக்கு ஸோ பை த வே லைக் ஒன் ஆஃப் த பெஸ்டான் ஆக்ஷன் மூவி அதுவும் இந்த வருஷத்தில் வந்தது கேட்டிங்கன்னா டெஃபினட் நம்ம காட்ஜுலா வர்சஸ் ஃபோர்ஸ் ஸ்ட்ராங் தான் அதுவும் நம்மளாம் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணேன் அதனால தான் சீரியஸ் அப்படியே மைண்டில் இன்னொரு ஓடிட்டு தான் இருக்குது ஸோ கைஸ் இதுதான் டோட்டல் டாப் லெவலான ஆக்ஷன் மூவிஸ் சில மாஸ்டர்ஸ் லெவல்ஸ் இருக்காங்க சில ஏலியன்ஸ் வருசஸ் அண்ட் சிலர் அப்படியே ஒரு ஸ்பை த்ரில் ஆன கேட்டகிரி அண்ட் சில அன்எக்ஸ்பெக்டடான விஷயம்லாம் ஸ்க்ரீனில் காமிச்சதுனால படத்தோட எல்லா ரேட்டிங்ஸ் வைஸ் நான் தான் தனியாக பிடிச்சி வச்சிருக்கேன் தவே எல்லா மூவிஸுமே டாப் லெவலான மூவிஸ் தான் எல்லாம் ரேங்கிங் வைஸாக பிரிக்க தான் கூடாது இருந்தாலும் இன்னும் சில ஹானரபிள் மென்ஷன்ஸான மூவிஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம தமிழ் டபுள் கிடையாது ஆனால் இருக்கிற பயங்கரமான ஒரு ஆக்ஷன் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க நம்ம விதவுட் ரிமோஸ் நம்ம ஜாக்ஸ் நைட் ஜஸ்டிஸ் லைக் மூவி கூட நோ படி எல்லாம் கூட ஒரு டாப் லெவலான மூவி தான் அண்ட் இன்னும் நம்ம எட்டர்னல்ஸ் ஆர்மி ஆஃப் த டே எஃப் நைனும் இந்த லிஸ்ட்டை நான் ஆட் பண்ணியிருப்பேன் மேக்ஸிமம் ஆனால் அவங்க சில இல்லாஜிக்கலாக பண்ணுறதுனால தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன் அண்ட் பயன் நம்ம ரத் ஆஃப் மேன் அண்ட் ரெட் நோட்டீஸ் வந்து ஆக்ஷன் தான் ஆனால் மோர் அண்ட் மோர் அவங்க அட்வென்ச்சரஸா போயிட்டாங்களா அதனால அது வேற ஒரு லிஸ்ட்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் மெயினாக நம்ம ஜோல்ட் மூவி கூட ஒரு நல்ல ஆக்ஷனாக தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் சில ஹானரபிள் மென்ஷன்ஸ் கேட்ஸ் அண்ட் இது கூட டெஃபினட்டா நீங்கள் பார்க்கலாம் அதில் மேக்ஸிமம் கொஞ்சம் இங்கிலீஷில் நல்லா நம்ம வந்து ஆட் பண்ணல ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்த அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண வந்துடுற அது ஏன் இதே நம்ம சேனல் டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் கேட்டகரிஸ் லாட் ஆஃப் மூவி அப்டேட்ஸ் ரிவி அப்டேட் நம்ம சேனல் தென் மூவ் வீடியோ போட்டுருந்தான் இருப்போம் ஸோ கீப் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப் ஸ்டில் நெக்ஸ்ட் வீடியோ பை கேஸ்